அனைவருக்கும் வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுவது என்பது 70% உறுதியாயிருக்கு. கடந்த 6 மாத காலமாக இது ஒரு பேசு பொருளாக இருந்தது. கிட்டத்தட்ட எல்லாருமே மறந்த ஒரு விஷயம், திரும்ப அந்த விஷயம் வந்து இப்ப பேசு பொருளாகி இருக்கு. எதனால பேசு பொருளாகி இருக்குன்னா, குஜராத்ல நடந்த ஒரு பாஜக நிர்வாகிகள் கூட்டத்திலையும், ஹைதராபாத்ல நடந்த ஒரு தென்னிந்திய பாஜக நிர்வாகிகள் கூட்டத்திலையும் பாஜகவோட தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு. பிரதமர் மோடி அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அங்கிருந்துதான் மறுபடியும் இந்த விஷயம் பேசு பொருளாக மாறியிருக்கு. நார்த்ல மிக சுலபமாக ஜெயிக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய இடங்கள் நிறைய இருந்தாலும், பிரதமர் மோடி அவர்கள் மைண்ட்ல வந்து எப்படி ராமநாதபுரம் இடம்பெற்றது அப்படிங்கிற விஷயம் தான் கேள்வியா இருக்கு. அதுவும் குறிப்பா 3% மட்டுமே வாக்கு வங்கி உள்ள தமிழகத்தில் பிரதமர் மோடி போட்டியிடுவதற்கான காரணம் என்ன? பிரதமர் மோடி அவர்கள் ராமநாதபுரத்தை தேர்வு செய்ய வேண்டிய தேவை என்ன, அவசியம் என்ன, காரணம் என்ன? இதற்கு முன்பு வட இந்தியாவில் அவர் தேர்வு செய்த இடம் வாரணாசி, அங்கு நின்று வெற்றியும் பெற்றார். இப்போ தென்னிந்தியாவில வந்து அவர் தேர்வு செய்திருக்கிற இடம் ராமநாதபுரம். அதாவது வாரணாசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் உள்ள தொடர்பு வந்து பிரதமர் மோடி அவர்கள் நீண்ட நாட்களாக பேசி வருகிறார். அவர் எங்கு சென்றாலும் இந்த இரு பகுதிகளுக்கான இணைப்பை பற்றி அதிகமாக பிரதமர் மோடி அவர்கள் பேசி வருகிறார். காசி ராமேஸ்வரம் குறித்து பிரதமர் மோடி தொடர்ந்து பேசி வருவது மட்டும் இல்லாம, காசி தமிழ் சங்கமம், சௌராஷ்டிரிய தமிழ் சங்கமம் போன்ற நிகழ்ச்சிகளையும் நடத்தி முடிச்சிருக்காரு. இந்தியால இந்துக்களோட புனித ஸ்தலங்கள் அப்படின்னா அது காசி ராமேஸ்வரம் தான். அதே மாதிரி காசியில வாரணாசியில் நின்று வெற்றியும் பெற்றார். அதைத் தொடர்ந்து அவர் ராமேஸ்வரம், அதாவது ராமநாதபுரத்தை தேர்வு செய்திருக்கிறார் அப்படிங்கிறதை பார்க்க முடியுது. இது ஒரு ஆன்மீக ரீதியா பாக்குற விஷயமா இருந்தாலும், பிரதமர் மோடி அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் நின்றால் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல எழுது. வெறும் 3% வாக்கு வங்கி மட்டுமே பாஜக தமிழகத்தில் வைத்திருக்கிற அந்த சூழல்ல பிரதமர் மோடி அவர்கள் ராமநாதபுரத்தில் நிற்க போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னா, அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில பிரதமர் மோடி அவர்கள் நிற்கிறார் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்திருக்கும். இதை வெறும் ஒரு ஆன்மீகமா மட்டுமே பார்த்து பிரதமர் மோடி அவர்கள் ராமநாதபுரத்துல நிக்க யோசிச்சிருந்திருக்க மாட்டார். ஏன்னா ஒரு உளவுத்துறை அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த ரிப்போர்ட், அந்த சர்வே ரிப்போர்ட், அதை முன்வைத்து தான், அதை பார்த்த பிறகுதான் ராமநாதபுரத்தில் நிற்க வேண்டுமா என்கிற ஒரு முடிவுக்கே பாஜக தலைவர்களும் மோடி அவர்களும் அந்த முடிவுக்கே வந்திருப்பார்கள். குறிப்பா சொல்லணும்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்தபோது, தமிழகத்திலிருந்து பாஜக வேட்பாளர் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு போயிட்டார். அதே நேரத்துல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் ராமேஸ்வரம் டு சென்னை என் மக்கள் அப்படிங்கிற ஒரு யாத்திரையை தொடங்க இருக்கிறார். 2014 லோக்சபா எலெக்ஷன்ல கூட பிரதமர் மோடி அவர்கள் வந்து வாரணாசியிலும், அதே நேரத்துல குஜராத்ல காந்தி நகர்ல அவர் போட்டியிட வேண்டியதா இருந்தது. ஏன்னா சர்வே ரிப்போர்ட் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, காந்தி நகர்ல நின்றால் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறலாம் அப்படின்னு ஒரு சர்வே ரிப்போர்ட் இருக்கும் போது அவர் வதோதராவை சூஸ் பண்ணார். நான் இந்த தொகுதியில வந்து பெருவா பாஜக நின்றால் வெற்றி பெற்று விடுவார்கள் அப்படிங்கிற சர்வே ரிப்போர்ட் இருந்தப்போ அந்த தொகுதியில வேற ஒருத்தர் கொடுத்துட்டு, எங்க ரிஸ்கா இருக்கோ அந்த இடத்துல நான் நிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி வதோதரால நின்று 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். அதே மாதிரிதான் நார்த்ல எளிதில் வெற்றி பெறக்கூடிய பல இடங்கள் இருந்தாலும், அவர் வந்து இந்த வாரணாசியை தொடர்ந்து ராமேஸ்வரம், அதாவது ராமநாதபுரத்தை பிரதமர் மோடி அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார். ஒருவேளை பிரதமர் மோடி அவர்கள் ராமநாதபுரத்தில், அதாவது தமிழகத்தில் போட்டியிட்டால் அந்த தேர்தல் களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில இருக்காங்க. அதிமுக வந்து பாஜகவிற்கு கடந்த முறை ஒரு 2019 5 தொகுதி ஒதுக்கப்பட்டது பாஜகவிற்கு. இந்த முறை ஒரு 10 தொகுதிகள் ஒதுக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னே வச்சுப்போம். ஆனா பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில் நின்றால் 15-20 தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் நிற்பார்கள். ஒருவேளை பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில் நிற்காமல், தமிழகத்தில் போட்டியிடாமல் போனால் 1-2 இடங்களில் பாஜக வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று பார்த்தால், பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில் நிற்கிறார், போட்டியிடுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அங்க 6-7 இடங்களில் பாஜக வெற்றி பெறும் சூழலும் உருவாகும் அப்படின்னு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. அதே நேரத்துல பிரதமர் மோடி அவர்கள் ராமநாதபுரத்துல போட்டியிட்டு அங்க இஸ்லாம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய, இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் பிரதமர் மோடி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் பாஜக மீதுள்ள அந்த ஒரு இமேஜ் மாறும் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் ராமநாதபுரத்தில் நிற்க போவது 70% உறுதியாக இருந்தாலும், அந்த 30% நீங்க என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துல போட்டியிட்டால் பாஜக மூத்த தலைவர்களா இருக்கட்டும், பெரிய மத்திய அமைச்சர்களா இருக்கட்டும், எல்லாருமே தமிழகத்துல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பிரதமர் நிக்கிற தொகுதி, பிரதமர் நிக்கிற மாநிலம் அப்படிங்கிறனால தமிழகத்துக்கு
விவகாரத்துக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நார்த்ல சில இடங்கள்ல பிரச்சனை ஏதும் வருமா, சில இடங்கள் கைவிட்டு நழுவுமா அப்படிங்கிற ஒரு சிக்கலும் அங்க இருக்கு. அதனால உளவுத்துறை கொடுக்கிற தகவலை வச்சுதான் மீத 30% கன்ஃபார்ம் ஆகும். ஒருவேளை பிரதமர் மோடி அவர்கள் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டால் திமுக என்ன செய்யும்? இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தலில் திமுகவின் மொத்த அமைச்சர்களும் அங்க முகாமிட்டு குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் செய்து பெரும்பாலான வாக்குகளில் திமுக காங்கிரஸ் அங்க வெற்றி பெற்றாங்க. அதே ஸ்ட்ராட்டஜியை பிரதமர் மோடி அவர்கள் ராமநாதபுரத்தில் நின்றால் திமுக எடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதை பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.